இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யறது பார்த்திங்கன்னா, புளி வந்து ஊற வச்சு அப்படியே தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அண்ட் தென் பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகா போட்டிருக்கோம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா செய்யறது வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ வெங்காயம் வந்து போட்டிருக்கோம். ஸோ வேறு எல்லாம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை நிறைய வந்து போடலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வெங்காயம், பூண்டு ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கஞ்சிக்கு அப்புறமா ராகி முத்தைக்கோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து குயிக்காக வந்து செஞ்சுட்டு போகிறதுக்கு இது தான் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ரெசிபி இது.